ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பார்க்குறது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் சேமியாபாத் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சேமியாபாத்தில் எல்லா காய்கறிகள் வரதுனால நாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பீன்ஸும் கேரட்டும் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் சேமியாவை வறுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ், உப்பு, மல்லி, மிளகா வத்தல், மஞ்சள், கொத்தமல்லி, வெங்காயம் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு பதிலாக முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். இப்போ நாம் கேரட்டையும் பீன்ஸையும் நல்லா அவிக்கணும். ஒரு மூணு விசில் விட்டு அவிக்கணும். அவித்து அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா அந்த தண்ணியை கொஞ்சம் உப்பு ரெண்டு நல்ல மிளகு பொடி போட்டு குடித்தாலும் உடம்புக்கு நல்லது. மூணு விசில் ஆயிடுச்சு. ஸ்டீம் நல்லா போனதுக்கு அப்புறம் ஒரு கால் மணி நேரம் கழித்து திறக்கணும். உடனே திறந்துடக்கூடாது. இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் தான் சேமியாவை வேக வைக்க போகிறேன். தேவைப்பட்ட ஒரு கப்பு தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை பச்சை வாசனை போகுது வரைக்கும் நல்லா வதக்கணும். நீங்கள் முட்டைக்கோஸுக்கு பதிலாக வெங்காயம் எடுத்தீங்கன்னா வெங்காயத்தையும் இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நாம் வேக வச்சு வச்சுருக்கிற பீன்ஸும் கேரட்டையும் அது கூட போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நாம் வேக வச்சுருக்கிற தண்ணியை அதில் ஊற்றணும். எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு தண்ணி கூட தேவைப்படும். அதையும் நம்ம ஊற்றிக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடி எல்லாத்தையுமே அதில் போட்டுடணும். மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகா வத்தல் பொடி இவ்வளோத்தையும் அதில் போட்டுடணும். இப்போ நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்தாதான் அந்த சேமியை நல்லா வேகணும். நல்லா கொதிக்கணும் தண்ணி. இப்போ நாம் வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை அதில் போடணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். கொஞ்சமா மல்லி இலைய தூவிக்கோங்க. தண்ணி ஓரளவு நல்லா வத்திடுச்சு. இப்போ சேமியா வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு தட்டத்தில் கொஞ்சமாக எடுத்து அமுத்தி பார்த்தோன்னா அது நல்லா வெந்தது தெரியும். இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. Thank you.
எண்ணெய் ஊற்றி சோம்பு அந்த பட்டை கிராம்பு அந்த பொருட்களை எல்லாத்தையும் கொஞ்சமாக வதக்கி அதில் போடணும். கறியை விட்டக்கூடாது, நல்லா சிவப்பாக வர வரைக்கும் வதக்கணும். எல்லாமே தண்ணி நல்லா வத்தி சேமியாபாத் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.